பயிற்சி 6.5ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन 5,2,8 என்ற புள்ளி வழி செல்வதும் r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு அதாவது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு மற்றும் இன்னொரு நேர்கோட்டின் சமன்பாடு இந்த ரெண்டு நேர்கோட்டுக்குமே வந்து வெக்டர் சமன்பாடு கொடுத்திருக்காங்க துணை இலக்கு வெக்டர் சமன்பாடு கொடுத்திருக்காங்க ஓகேவா இந்த புள்ளி வழி செல்வதும் இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கும் செங்குத்தானதுமான நேர்கோட்டின் துணை இலக்கு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு ஆகியவற்றை காண்க இது क्वेश्चन இப்போ என்ன பண்ண போறோம் நமக்கு ரெண்டு வேல்யூ தேவைப்படும் துணை இலக்கு வெக்டர் சமன்பாட்டுக்கு புள்ளியோட நிலை வெக்டர் வேணும் அப்ப இதுதான் புள்ளி அதோட நிலை வெக்டர் எழுதிக்கலாம் இன்னொன்னு இணை வெக்டர் வேணும் இணை வெக்டர் எப்படி நமக்குதுனா இந்த ரெண்டு நேர்கோட்டுக்கு செங்குத்து வெக்டர்னு சொல்லிருக்காங்க இல்லையா செங்குத்தானது அதுதான் இந்த நம்ம போடக்கூடிய ஆன்சருக்கு இணை சரி கேட்டு பார்க்கலாமா முதல்ல இந்த புள்ளி நம்ம இப்போ இது தேவைப்படாது புரியுமா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து b வெக்டர் இது இது d வெக்டர் அத ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம் b வெக்டர் d வெக்டர் s க்கு அப்புறம் வரது b வெக்டரோ t க்கு அப்புறம் வரது வந்து d வெக்டரோ எடுத்து எழுதிட்டோம் b cross d கண்டுபிடிக்கிறோம் b cross d னா i அணிக்கோவை போட்டு i j க்கு 2 minus 2 1 1 2 2 i cap into r கூட விரிப்படுத்தலாமா minus 4 minus 2 minus j cap into 4 minus 1 plus k cap into 4 plus 2 இத சிம்பிளிஃபை பண்ணா minus 6 i cap வருது minus 3 j cap plus 6 k cap இதெல்லாம் டி காமனா minus 3 வெளிய எடுத்துட்டோம்னா 2 i cap plus j cap minus 2 k cap ஓகேவா இதுதான் என்னன்னா இந்த ரெண்டு கோடுகளுக்கும் செங்குத்தான வெக்டர் ஓகேவா b cross d ஓகே இப்போ நம்ம போடக்கூடிய சம்முக்கு இதுதான் இணை வெக்டர் எடுத்துக்க போறோம் எப்படி பார்க்கலாம் இந்த புள்ளி கொடுத்திருந்தாங்க இல்லையா அந்த புள்ளியில இருந்து a வெக்டரும் இப்போ நம்ம சாதாரணமா ஒரு புள்ளி ஒரு இணை வெக்டர் கொடுத்தா r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் + t * b வெக்டர்னு கொடுமா இல்ல ஆல்ரெடி b வெக்டர் யூஸ் பண்ணனால இந்த சம்முக்கு இங்க வேற ஏதோ ஒரு பேர் c வெக்டர்னு யூஸ் பண்ணிக்கிறோம் c வெக்டர்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ a வெக்டர்ங்கிறது क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க புள்ளி a வெக்டர்ங்கிறது 5y + 2j + 8k c வெக்டர்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இதல மைனஸ் t நம்மளுக்கு தேவைப்படாது ஓகேவா அப்போ 2y + j - 2k ஏனா அந்த b cross d ல இருந்து நம்ம எந்த ஒரு திசையிலயே வெளிய எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு மீதி எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெக்டர் தான் நம்ம இணை வெக்டர் எடுத்துக்க போறோம் இப்போ c வெக்டர் a வெக்டர் c வெக்டர் ரெடியா தேவையான துணை இலக்கு வெக்டர் சமன்பாடுக்கு ஃபார்முலா என்ன r வெக்டர் = a வெக்டர் + t c வெக்டர் இந்த சமுக்கு c னு எழுதிட்டோம் என்றால் எழுதும்போது b போட்டுறோம் r வெக்டர் = a வெக்டரோட வேல்யூ ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கோ + t * c வெக்டரோட வேல்யூ இன்னொரு பிராக்கெட்ல போடுவோம் அதாவது t belongs to r கார்ட்டீசியன் சமன்பாடு ஃபார்முலா x - x1 / c1 = y - y1 / c2 = z - z1 / c3 இது c வெக்டர்ங்கறனால c1 c2 c3 எடுத்துக்கோம் இதுல x1 y1 z1ங்கறது என்னது புள்ளி 5 2 8 c1 c2 c3ங்கறது என்னது இணை வெக்டர்ல எடுத்துக்கணும் 2 1 - 2 அப்போ இத சப்ஸ்டிட் பண்ணோம்னா x - 5 / 2 is equal to y - 2 / 1 is equal to z - 8 / - 2 அதான் எழுதி இருப்போம் இதுதான் தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு ஓகே அடுத்து அதே பயிற்சியில இரண்டாவது क्वेश्चन பாருங்க ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு மற்றும் இன்னொரு நேர்கோட்டின் சமன்பாடு என்பது ஒரு தளம் அமையா கோடுகள் என காட்டுக மேலும் அந்த கோடுகளுக்கு இடப்பட்ட மீச்சிற தூரம் காண்க இது क्वेश्चனா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் + s * b வெக்டர் அதாங்க எழுதி இருப்போம் மற்றும் r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு c வெக்டர் + t * d வெக்டர் இதுல a b எழுதிட்டோம் இதுல c d எழுதிட்டோம் இது கூட ஒப்பிடுறோம் ஒப்பிட்டு பாக்கும்போது இதுல s க்கு அப்புறம் வரது வந்து b வெக்டர் இதுல t க்கு அப்புறம் வரது வந்து d வெக்டர் எப்பவுமே இது முதல்ல வந்து நமக்கு ஒரு தளத்தில் அமையா கோடுகள்னு காட்ட சொன்னாங்கன்னா முதல்ல நம்ம இணை கோடுகளா செக் பண்ணனும் இணை கோடுகள் இல்லனா இது ரெண்டும் வெட்டும் கோடுகளா செக் பண்ணனும் வெட்டும் கோடுகளும் இல்ல இது ரெண்டும் இல்லனா தான் அது ஒரு தளத்தில் அமையாத கோடுகள் சரி முதல்ல இணை கோடுகள் என்னன்னா இது ரெண்டும் ஒரு வெக்டர் வந்து இன்னொரு வெக்டரோட திசையிலே பெருக்கலாக தான் இருக்கும் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்க இத ரெண்டால 2 ஆல இன்டு பண்ணி பாருங்க 2i இதுல இருக்குது + 4 2 2 இருக்குனா 4j வும் இருக்கு - 6k வரும் ஆனா இது - 5k தான் இருக்கு அப்போ இது ரெண்டும் ஒன்றின் ஒன்று திசையிலே பெருக்கலாக இல்ல அதாவது b வெக்டரை d வெக்டரின் திசையிலே பெருக்கலாக எழுத இயலாது இல்ல மாத்தி கூட எழுதிக்கலாம் d வெக்டரை b வெக்டரின் திசையிலே பெருக்கலாக எழுத முடியாது கூட எழுதிக்கலாம் அப்படி இல்லாதனால இவை இணை கோடுகள் அல்ல ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு இது இணை கோடுகள் அல்ல சரி வெட்டும் கோடுகள் செக் பண்ணலாமா வெட்டும் கோடுகள் செக் பண்ணனும்னா c - a dot b cross d இதோட வேல்யூ 0 வரணும் 0 வந்தா அவை வெட்டும் கோடுகள் சரி c - b cross d யூ c - a நம்ம முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம் क्वेश्चनல இருந்து இது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க புள்ளியோட நிலை வெக்டர் a வெக்டர் இதுல இருக்குது வந்து c வெக்டரா அப்ப c ல இருந்து a-ஐ மைனஸ் பண்றோம் 3 ல இருந்து 6-ஐ மைனஸ் பண்ணா -3 i cap
டூ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அது பேர் ஜே கேப் மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் கே கேப்பா சி மைனஸ் சியை கண்டுபிடிச்சாச்சு. பி கிராஸ் டி வேணும், பி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு அணிக்கவே போட்டு ஐஜேகே போட்டு பியில் வர வேல்யூ டியில் வர வேல்யூ எழுதி ஆர்வம் வழி விரிவுபடுத்தலாம் டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப், ஏன்னா கே கேப்போட வேல்யூ வந்து ஜீரோவாயிரும். அப்போ இப்படி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ கண்டுபிடிச்ச ரெண்டுக்கும் புள்ளி பெருக்கு எடுக்கிறோம். சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ ஓட வேல்யூ இங்கே டாட் பி கிராஸ் டியோட வேல்யூ இங்கே மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் ஜே ஓட கேளு ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கேஆர் இல்லாதனால அது ஜீரோ. அப்போ மைனஸ் செவன் இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சா? அப்போ இவை வெட்டும் கொடுகளும் அல்ல, இப்போ ரெண்டுமே கிடையாதா? அப்போ இவை என்ன கொடுகள்? ஒரு தளத்தில் அமையாத கொடுகள். ஒரு தளத்தில் அமையாத கொடுகள் கிடப்பட்ட மீச்சு தூரத்துக்கான ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி அது மேலே வரும், அதுக்கு மாடுலஸ் ஒருவேளை ஆன்சர் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தூரங்கும் போது பாசிட்டிவ்ல வேணுங்கிறனால அதுக்கு மாடுலஸ் பை மாடுலஸ் பி கிராஸ் டி மாடுலஸ் பி கிராஸ் டி மாடுலஸ் பி கிராஸ் டி இங்கே கண்டுபிடிச்சிடும். என்னது இங்கே பி கிராஸ் டி இருக்கு, மாடுலஸ் பி கிராஸ் டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் பிளஸ் ஒன்று, அப்போ டோட்டல் என்ன ஆயிரும் ரூட் ஃபைவ் வந்துடும். அதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணேன், உள்ள வரதோட வேல்யூ மைனஸ் செவன் அதுக்கு மாடுலஸ் பை இந்த மாடுலஸோட வேல்யூவே ரூட் ஃபைவ். அப்போது மாடுலஸ்க்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ என்ன வரும் செவன் பை ரூட் ஃபைவ் அலகுகள். இதுதான் தேவையான மிச்சிறு தூரம். ஓகே.